ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪೆರಿವಾ ತನ್ನ ಅಂಡಿ வந்த ಭಕ್ತರಿಗೆ எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத வியாதியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி அவளோட வியாதியை குணப்படுத்திட்டிருந்தார் அந்த வகையில் திருவாரூரை சேர்ந்த ஒரு பக்தருக்கு தாங்க முடியாத வயிற்றுவலி அதுக்காக அவர் சாப்பிட்ட மருந்து கொஞ்ச நஞ்சும் இல்லை வேண்டின்ற தெய்வங்களுக்கும் பஞ்சமே இல்லை மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான பெரியவா கிட்ட வந்து முறையிடுறார் முன்னோர் செய்த பாவம் இல்லை நானே செய்த பாவம் வியாதி ரூபமாக வந்து துடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் அன்பர் கவலையோட பெரியவா கிட்ட சொல்லின்னு இருந்தார் நான் கடுமையாக சொன்னால் கோவிச்சிக்க மாட்டியே அப்படின்னு பெரியவா கேட்குறார் பக்தருக்கு அழுகையே வந்துடுது சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள் சோழ தேசத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுவார்கள் உன்னோட முன்னோர்களில் பிதாமகரோ இல்லை அவருக்கு முன்னாடி இருந்தவரோ யாருக்கும் சாப்பாடு போட மாட்டார் கல்யாணங்களில் நாதி இல்லாத ஏழைகள் சாப்பிட வந்தால் அவளெல்லாம் அடித்து விரட்டுவார் இந்த மாதிரி சில பாவங்கள் அவருக்கு அடுத்து வந்த சந்ததியை தாக்கிறது காரணம் தெரியாமல் பேரன் கொள்ளு பேரன்கள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு பெரியவா சொன்னார் அதுக்கப்புறம் குருவாயூர் மாதிரி ஸ்தலங்களில் தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறா அந்த மாதிரி ஏற்பாடுள்ள ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு நாள் நீ சாப்பாடு போடுன்னு பெரியவா சொன்னார் உங்கள் ஊரில் தியாகராஜ சுவாமி கோவிலில் முகுந்தார்ச்சனை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள் நாலு மூட்டை அரிசி வாங்கி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு பெரியவா சொன்னார் அந்த அன்பர் பெரியவா சொன்ன மாதிரியே செஞ்சார் மருந்து எதுவுமே இல்லாமல் வயிற்ற வலி காணாமல் போயிடுத்து அதுக்கப்புறம் அந்த திருவாரூர்காரர் ஏராளமான மளிகை சாமான்கள் காய்கறிகள் பழங்கள் அரிசி மூட்டையோட பிக்ஷாவந்தனம் செய்து தன்னோட நன்றியை தெரிவிச்சுட்டார் பெரியவாளால் தான் இவ்வளவு கராராக பேசி பரிகாரங்கள் சொல்ல முடியும் சித்திரகுப்தன் தன்னோட கணக்கு நோட்டில் எழுதிட்டு போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பக்தர்கள் அதிசயமாக அவளுக்குள்ளே பேசிக்கிறது உண்டு அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர